ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாண்டர்ட் 12 பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான டீடைலோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல நாங்க கொடுத்துருக்க அந்த வேர்ட்ஸ் வச்சு அந்த சென்டென்ஸை நீங்க அப்படியே ஃப்ரேம் பண்ணி இந்த இருக்க டெரிவேஷன் மட்டுமே நீங்க எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. சரியா, இப்போ வாங்க என்ன க்வெஸ்சன் அதுல என்ன ஆன்சர் இருக்குங்கிறத பார்ப்போம். சரியா, ஸோ த க்வெஸ்சன் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். ஸோ ஒரு டைபோல் வச்சிருப்போம், அந்த டைபோலோட ஆக்சியல் லைன்லயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பாயிண்ட் பார்ப்பேன். அந்த பாயிண்ட்ல இந்த டைபோலால எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ண. சரியா, இதுதான் க்வெஸ்சன். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் க்வெஸ்சன். சரியா, ஸோ டயக்ராம் இப்படிதான் வரைஞ்சிருப்பீங்க. இங்க ஏபிங்கிறது ஒரு டைபோல். ஸோ என்ன பண்ணுது, ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். சரியா, ஒன்னு ஏங்கிறது மைனஸ்ல இருக்கு, பிங்கிறது பிளஸ் சார்ஜ் இருக்கு. சரியா, ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிச்சிருக்கோம். இங்கிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கிட்டு ஏ, அங்கிட்ட மொத்த லென்த் 2a இருக்கு. சரியா, ஸோ அங்கிருந்து என்ன பண்ண போறேன், ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல சீனு ஒரு பாயிண்ட நான் எடுத்திருக்கேன். சரியா, இப்ப இந்த ஏபிங்கிற டைபோலால அந்த சிங்கிற பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல் இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம க்வெஸ்சன். சரியா, ஸோ அந்த மொத்த லென்த் ஆர், அந்த டைபோலோட மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் சி முடிக்க இருக்க லென்த் ஆர். எனக்கு சப்போஸ் அந்த டைபோல ரெண்டு சார்ஜ் இருக்கா, ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் சார்ஜ் எடுத்திருக்கேன், பி பாத்துக்கிறேன். பில இருந்து எனக்கு சி முடிக்க டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவேன், சில இருந்து ஓ முடிக்க உள்ள லென்த் ஆர். எனக்கு என்ன வேணும், எனக்கு பில இருந்து சி முடிக்க தெரிஞ்சாலே போதும், அதுல ஏங்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனாலதான் பில இருந்து சிக்கு உள்ள லென்த்ல ஆர் மைனஸ் ஏன்னு எடுத்திருப்பேன். அதே இது அந்த மைனஸ் சார்ஜ் ஏங்கிற பாயிண்ட் இருக்கா, ஏல இருந்து எனக்கு சி வேணும்னா எனக்கு ஓல இருந்து சி முடிக்கனா ஆறுன்னு தெரியும், அங்க எக்ஸ்ட்ரா ஒரு லென்த் ஏன்னு இருக்கா. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா லென்த்துக்கு நான் என்ன பண்ண போறேன், அந்த ஏவையும் சேர்த்து ஆட் பண்ண போறேன். அதனாலதான் ஏல இருந்து சி முடிக்க இருக்க லென்த் ஆர் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சரியா, இப்போ வாங்க இவ்வளவுதான் டயக்ராம். இந்த டயக்ராம் எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பா கொடுத்துருவேன். சரியா, நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். சரியா, கன்சிடர் எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம எடுத்துருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் தான், அதுல ஒரு டைபோல் வைக்கிறோம். எ பாயிண்ட் சி இஸ் லொக்கேட் அட் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஓ ஆஃப் த டைபோல் ஆக்சியல் லைன். அந்த டைபோல் இருக்க அதே ஆக்சிஸ்ல ஒரு லைன்ல நான் அங்கிருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல சீனு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். எங்க இருந்து, அந்த டைபோலோட மிட் பாயிண்ட் ஓல இருந்து ஆறுங்க டிஸ்டன்ஸ்ல சீனு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். சரியா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்த பாயிண்ட் டியூ டு பிளஸ் கியூ இஸ், அங்க பிளஸ் கியூ சார்ஜ் இருந்துச்சா, அந்த பிளஸ் கியூ சார்ஜ் ஆல எனக்கு சீங்கிற பாயிண்ட் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், ஈக்குவல் டு இ பிளஸ் ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கேர் பி வெக்டர். சரியா, அது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோடது. சரியா, இதே இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ, அங்க பிளஸ் கியூ கொடுத்தோமா, இப்ப மைனஸ் கியூ. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ, இப்ப மைனஸ் கியூ சார்ஜுக்கு. நம்ம அப்ப அது எழுதின இக்குவேஷன்ல என்ன பண்ண போறோம், எக்ஸ்ட்ராவா அது சார்ஜ் மைனஸ் கியூவா, அப்ப என்ன வரும், மைனஸ் 1/4πε0 கியூ பை இதோட லென்த் என்னது, அது பாயிண்ட் ஏல இருந்துச்சு, அப்ப ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப். சரியா, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி பை த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இப்போ அந்த ரெண்டு சார்ஜாலையுமே பிளஸ் கியூ மைனஸ் கியூ இதால சேர்த்து தான் அந்த சிங்கிற இடத்துல எனக்கு டோட்டல் சார்ஜ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், இ டோட்டல் ஈக்குவல் டு இ பிளஸ் வெக்டார் பிளஸ் இ மைனஸ் வெக்டார். நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் இ பிளஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இ மைனஸ் வெக்டார் கூட ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க, இது ரெண்டே ஆட் பண்ண போறீங்க. சரியா, அப்போ 1/4πε0 கியூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப் பிளஸ் அந்த பிராக்கெட் ஆஃப் என்னது உள்ள இ மைனஸ் கண்டுபிடிச்சது மைனஸ் ஆஃப் 1/4πε0 கியூ பை ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிகேப். சரியா, இது ரெண்டுலயுமே கியூ பை 4πε0ங்கிறது காமனா இருக்கும், அதை காமன் எடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கும், 1/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1/r பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா, ஸோ இப்போ என்ன வந்துடும், மேல இந்த பக்கம் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கு. இப்போ மேலே என்ன பண்ணணும், ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும் மேலே இங்கிலேயும். அப்போ ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா ஃபார்முலா படி நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2re அந்த ப்ராக்கெட் போட்டு திரும்ப அந்த பக்கம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கான், அதை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2re சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுவாங்க. சரியா, கீழே உள்ளது நல்லா பாருங்க, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். சரியா, ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நான் என்ன பண்ணிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி நான் மொத்தமாக அல்ஜிப்ரா ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அந்த மைனஸ் சிம்பிளை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2re அங்கிட்ட இருக்க சிம்பிள் எல்லாமே செய்யும், சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2re வரும். சரியா, இதில் நெக்ஸ்ட் என்ன ஆகும், அந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிட்டு 2re 2re இருக்கும், அதை ஆட் பண்ண என்ன வரும், 4re ஆயிரும், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும்.
சரியா? இப்போ அந்த ஃபோர் ஆரியம் என்ன பண்ண பாருங்க, அந்த ஃபோரை மட்டும் டூ இன்ட்டு டூன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க பாரு. இது எதுக்குன்னா எனக்கு அல்ரெடி என்ன தெரியும்னா டூ கியூஏ பி கேப்னா அதை நான் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம் சரியா. அதனால என்ன பண்ண போறேன், அந்த ஈக்குவேஷன்ல அந்த டூ கியூஏ அந்த மூணையும் தூக்கிட்டு பி வெக்டார் போட போறேன். இப்போ மிச்சம் இருக்கும் டூ ஆர் மட்டும் இருந்திருக்கும், அப்போ டூ ஆர் பி வெக்டார் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கும் சரியா. இதில் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஆரோட லென்த்து ஏ விட ரொம்ப பெருசு, அப்போ ஏ ஆர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்ம ஏவை நெக்லெக்ட் பண்ணிடலாம் சரியா. அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரில் ஏக்கு நெக்லெக்ட் பண்ணுறோம்னா மிச்சம் இருக்கும் ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் ஏ கேன் மல்டிப்ளை, அப்போ ஆர் பவர் ஃபோர்னு ஆயிரும் சரியா. ஸோ அந்த டேம் போல சப்ஸ்டிட்யூட் வேல்யூ ஆஃப் ஆர் பவர் ஃபோர், ஆல்ரெடி மேலே ஆர் இருக்கா, அப்போ கீழே ஒரு ஆர் பவர் ஃபோரில் ஒரு ஆர் மட்டும் கேன்சல் ஆகிட்டு டோட்டலாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன இருக்கும் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் டூ பி பை ஆர் கியூப்னு இருக்கும். இதுதான் இந்த க்வெஸ்சனுக்குரிய ஃபைனல் ஆன்சர்.